நார்மல் இட்லி தான் இது போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறதுலாம் மோஸ்ட்லி டி ப்ரி ப்ரின் போடுவாங்க அதெல்லாம் இதை யூஸ் ஆகும் வணக்கம் மக்களே, இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமபுரத்தில் இருக்கிற கேஎஸ்என்கோ அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ ஸ்பெஷலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. சேர்லேருந்து தோசை கழிவுக்கும் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. செகண்ட் ஹேண்ட்லேயும் இருக்குது, புதுசும் இருக்குது. ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைக்குள்ளே போய் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்கள் பேர் அண்ணா? ஷெரீஃப். ஷெரீஃப். ஸோ அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரில் மிஷின். கிரில் மிஷின் அண்ணா? கிரில் மிஷின். இது வந்து 9 பேட் போடுறது. ஆ, இதிலே வந்து பெருசு கூட இருக்கு. இது பெருசு வந்து 25 கோழி போடுறது. 25 கோழி போடுறது மக்களே பார்த்துக்கோங்க. 25 கோழி போடுறது. 25 கோழி ஒரே செட்டில் வைக்கலாம். இதில் எத்தனை வைக்கலாம்? இல்லை இதில் வந்து 9 கோழி போடலாம். 9 கோழி. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 9 கோழி தான் ஸ்டார்டிங். 9 அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. 9, 15, 12. ஓகே. அப்புறம் வந்து 25. ஓ, லாஸ்ட்டாக இது லாஸ்ட் வந்து 25. ரேட் எவ்வளோ அது ப்ரைஸு? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 ரூபா வருது. 21 நியூ. ஓகேண்ணா. நியூ 21 ரூபாய் வருது. இது வந்து நியூ. இது இது புதுசு. ஆமாம். ஓகே. பழசு பார்த்தீங்கன்னா ஒரு 15. அந்த மாதிரி பழசு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரும். ஆமாம். இது வந்து புதுசு. இதுனா இது வந்து சோல்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோசைகள் சார். தோசைக்கல். தோசைக்கல்லு டபுள் பர்னர். டபுள் பர்னர். இது புதுசாக செகண்ட் ஹேண்டாண்ணா? இது வந்து நியூ. இது புதுசா? நியூ. ஆமாம். எல்லாமே நியூ பார்த்தீங்களா? பர்னர் எல்லாமே பார்த்தாலே தெரியும். இதில் செகண்ட் ஹேண்ட் இருக்காண்ணா? செகண்ட் ஹேண்ட் இருக்குது. செகண்ட் ஹேண்ட்னா அது சிங்கிள் பர்னர் வரும். சிங்கிள் பர்னர் வரும். டபுள் பர்னர் போயிடுச்சு. சிங்கிள் இருக்குது. சிங்கிள் இருக்குது. இது எவ்வளோண்ணா வரும்? இது வந்து 9,500 வருது. 9,500 வரும். 9,000. இது செகண்ட்ஸ்லாம் எவ்வளோ வரும்? செகண்ட்ஸ்லாம் ஒரு 4-5. எதனா டிஸ்கவுண்ட் எதனா இருக்காண்ணா? டிஸ்கவுண்ட் கொடுப்போம். நிறைய அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ண கொடுப்பீங்களா? இல்லை இல்லை, ஓரளவு நமக்கு தெரியல. ஓரளவு அவங்க நம்ம ஓரளவு எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு 4-5 பொருள் எடுத்தால் நீங்கள் வந்து பண்ணி கண்டிப்பாக டிஸ்கவுண்ட். ஓகே. இதை டேபிள் சேர். இது வந்து டேபிள் சேர். டேபிள். ஆமாம் ஆமாம், டேபிள் சேர் மக்களே. ஸோ ஹோட்டலில் வந்து ரொம்ப முக்கியமானதே இதுதான். ஆ, அதே தான். அதே இது 2 பேர் உட்காருது. இது 2 பேர் உட்காருது. இது 4 பேர் உட்காருது. இது வந்து 4 பேர் உட்காருது. இப்போ 4 பேர் உட்காருது. இது டேபிள் சேர் 4 சேர் சேர்த்தனா என்னென்ன ரேட் வரும்? டேபிள் வித்து 4 சேர். 4 சேர். 7,800 ரூபா ஸ்டார்டிங் ரேட். 7,800 ரூபா. 800 ரூபா. இது செகண்ட்ஸா? இது வந்து புதுசு. இது நியூ. இது இது புதுசு. இதில் செகண்ட்ஸ்னால் எவ்வளோ வரும்? செகண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லை. செகண்ட்ஸ் இல்லை. 4 ரூபா 5 ரூபா. 4 ரூபா 5 ரூபா. 4,000 ரூபாய். இது எவ்வளோ வரும்? 2 பேர் உட்கார மாதிரி. இது வந்து 4,500. இது மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி டீ கடை. ஸோ அதெல்லாம் வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். டீ கடையெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா ஜூஸ் 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 போடுறதுக்குள்ள மெட்டீரியல் இது. ஓகே. ஜூஸ் போடுறதுங்கன்னா ஜூஸ் இதெல்லாம் வச்சு போடுறது. இது வந்து பிராண்ட் நியூ. ஓகே, புதுசு. ஓகே. இது பழசு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா வரும் சார். 6,000 ரூபா வரும். புதுசு வந்து 12 ரூபா வரும். புதுசு வந்து 12,000 ரூபா. இது வந்து டீ போடுற. டீ போடுறோம். டீ போடுற. இது இது டீ போடுற. ஸோ இதுவும் புதுசு தான். இது புதுசு தான். சோல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா எழுதிருக்கும். இதுவும் சோல்ட் ஆகிடுச்சு. சோல்ட் ஆகிடுச்சு எழுதிட்டேன். பார்த்தீங்கன்னா மகளே, இது சோல்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி எதனா வேறு எதனா புதுசு வருமானா? வேறு அடிக்கடி வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் இருக்கிறதுலாம் வேறு சாம்பிள்ஸ் மட்டும்தான். இவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க ஸ்டாக்கு இருக்குது இவங்ககிட்ட நிறைய. ஸோ இவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே கிடச்சிரும். கொஞ்சம் பெரிய எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 2 நாள் ஆகும். மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் பெரிய பாக்ஸு. பெரியனா ரொம்ப பெருசு. இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா பேர் என்னென்னா இந்த அவுட் கேரியர். கேரியரா? கேரியர் வந்து கமர்ஷியல். கமர்ஷியல். அது நிறைய அந்த மெஸ்ஸு வச்சு நடத்துகிறாங்க. ஆமாம் 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 ஆமாம். அவங்களுக்கு வந்து அவுட்டோர் ஃபுட்டு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இது சின்னது பெருசு எல்லாமே இருக்கு. நம்ம எதனா ஐடி கம்பெனியில் கான்ட்ராக்ட் எதனா எடுத்தோம்னா வந்து இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஃபுட்டு. அங்கே திரும்ப டெலிவரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் என்னென்ன ரேஞ்ச் வருது, என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2,300 வந்து ஸ்டார்ட் ஆகும். 2,300 ரூபாய். 2,300 வரைக்கும் 13,000 ரூபா வரைக்கும் இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசைக்கல். ஸோ இதோட இதென்னா இது இது வந்து நியூ சார், இது இது வந்து சிங்கிள் பர்னர், சிங்கிள் பர்னர், சிங்கிள் பர்னர் அப்படின்னா கீழே இருக்கிறது ஒரு டபுள், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் பர்னர், டபுள் பர்னர். இது வந்து செகண்டானா? இது வந்து புதுசு, இது புதுசு, இதுவும் புதுசு, ரெண்டும் ரெண்டு, ஆமாம் ரெண்டும் புதுசு. ஸோ இதோட ரேட் என்னென்னா வருது? இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும், பவர் 12,000 ரூபா, அது 12,000 ரூபா. ஆமாம், இது எப்படின்னா அந்த மோல்டிங் கல் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோல்டிங்காக இருக்கும் கல். ஆமாம், பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், கல் இது வந்து கல் வந்து செட்டாக இருக்கும், இது வந்து ரேட்டு கூட. ஓகேண்ணா, இதிலே கல் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ இந்த இதெல்லாம் வச்சுக்க மாட்டிங்களா? ஆமாம், கல் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, தனியாக எடுக்கிற அந்த மேலே வச்சுக்க மாட்டிங்களா? அது வந்து ஆமாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஓ, அது கம்மியாகும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுக்கு வாரண்டிலாம் இருக்காண்ணா? வாரண்டி ஒன்றும் கிடையாது, எரிகிற பொருள் தான் ஒன்றும் வாரண்டி. எரிகிற பொருள் வாரண்டி நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணால் அது வாட்டுக்கு ஓடும், அது பாட்டு ஒரு ஆழத்துக்கு அது வாட்டு கிடக்கும் கரெக்டான முறையில். நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது என்னென்ன ஸ்டவ், இது வந்து இந்த டீ கடையில் யூஸ் பண்ணுவோம், டீ கடையில். ஆமாம், டீ இது கடையில் வீட்டுகளை கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா பக்காவாக இருக்கும், எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இந்த இது பாருங்களேன், எல்லாமே நல்ல குவாலிட்டியாக போட்டுருக்கோம். ஆமாண்ணா, அது இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப மாதிரி தெரியுது அந்த ஸ்மூத்னஸ்ஸு. ஆமாம், இப்போ ரெடிமேடாக வருது சார், ரெடிமேடாக வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், அது வந்து எல்லாமே லோவாக போடுவாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஆமாம், இப்போ நம்ம அப்படி கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு குவாலிட்டியாக போடுற, குவாலிட்டியாக கொடுக்குறோம் மக்களுக்கு, வந்து அவ்வளோ நல்ல தரமாக இருக்கும். இதில் ரெண்டு குவாலிட்டி இருக்குங்க, இதில் ஒரு இது ஒரு குவாலிட்டி, இது ஒரு குவாலிட்டி, இது அதை விட நல்லா இருக்கும், பக்கா வருது. பெரிய அடுப்புக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி வரும், பெரிய அடுப்பு, பெரிய அடுப்புனா அதோட அது வந்து டபுளாக காமிக்கணும்னா. ஆமாண்ணா, அது வந்து ஆமாம் இது ஓ ட்ரிபிள். ஆமாம், இது மூணு இது இருக்குங்க, இது இருக்குங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஆமாம், அதில் வந்து ட்ரிபிள். இது மோஸ்ட்லி வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போலாம் வந்து வீட்லேயே வந்து வைக்கிறீங்க ஃபுட்டு இதெல்லாம், ஸோ வீட்டில் வச்சுட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலியமாக இது பண்ணுறீங்க, ஹோம் டெலிவரி பண்ணுறீங்க, ஸோ அவங்களெல்லாம் இது இதுவும் யூஸாக இருக்கும், இதுவும் யூஸாக இருக்கும். ஸோ மூணு இதுவும் இதில் வந்து இதில் இரும்புலேயே வருது, வந்து ஸ்டீலு, இது வந்து ஸ்டீல், ஸ்டீலு லாங் லைஃப் வரும். ஓகே, இதில் எம்எஸ்லேயே இருக்குது, இரும்புலேயே இருக்குது, எம்எஸ்னா இரும்பு, எம்எஸ்னா இரும்பு, அது அதுலேயே வரும். அது வந்து கொஞ்சம் ரேட்டு இதை விட கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும், 1000 ரூபீஸ் கம்மியாகும், 1000 ரூபீஸ் கம்மியாக. இது வந்து ஒரு 3,300 ரூபான்னு அது ஒரு 2,300 ரூபா, 2,300 ரூபா. அது எவ்வளோ நான் ரேட்டு? அது வந்து ஒரு 4,200 ரூபா, 4,200 ரூபா. டீலக்ஸ் இருக்குது, அதிலே கொஞ்சம் பெருசு, 4,500 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா பப்ஸு ஹீட்ரு, பப்ஸு ஹீட்ரு, அது 2 அடி, 2 அடி. உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும், இடத்துக்கு வந்து உங்கள் கடைக்கு ரொம்ப இடம் அடைக்காது. ஆமாம், இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காசு பேருக்கு இடமே கிடையாது, கண்டிப்பாக மொத்தமே ஒரு 10 அடி 5 அடி பேக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து சின்ன பொருள் தான் வேணும், காம்பாக்டாக அந்த அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருப்பா, அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது செட் ஆகும். இதுக்கு எதனா வாரண்டி இருக்கானா? இதுக்கு வாரண்டி வராது மேடம், வாரண்டி வாரண்டி வராது. இது ரேட் எவ்வளோ வரும்? செகண்ட்ஸு இது பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸு. ஆமாம், செகண்ட்ஸு 16 ரூபா. செகண்ட்ஸ் மாதிரி இல்லையாண்ணா, செகண்ட் அதான் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப கம்மியான இது யூஸ் பண்ணும். சூப்பர்ண்ணா, இது எவ்வளோ? 16 ரூபா, 16 ரூபா. ஸோ 16,000 தான் மக்கள் இதுவும். ஸோ அடுத்ததுண்ணா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நார்மல். ஸோ பார்த்தீங்கன்னா 15,000, இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு, இதை விட இதோட பெருசு 4 அடி, இது 4 அடி சார், இது 4 அடி சார். இது வந்து நார்மல், அது வந்து ஹீட்ரு சொன்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல், நார்மல்னா அந்த உங்களுக்கு வந்து இந்த மற்ற இந்த கேக் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். ஓகே ஓகேண்ணா, அந்த கூலிங், கூலிங் கூலிங் கிடையாது, ஹீட்டரும் கிடையாது, நார்மலாக, நார்மல். இது ஷோக்கெலாம் வைப்பாங்க, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது என்ன 15,000 வருது? இது 15,000 வருது. இதுவும் செகண்ட்ஸ் ஆனால்? ஆமாம், செகண்ட்ஸ் தான், 4 அடி. இவங்க செகண்ட்ஸுன்றாங்க, ஆனால் நம்ப முடியலன்னா புதுசு மாதிரி தான் இருக்குது, உடச்சா வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஸோ மக்களை இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடியோ மாஸ்டர், இந்த இது என்னென்ன, இது இது ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓ, ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆம்ப்ளிஃபயர் இதெல்லாம் செட் ஆம்ப்ளி. ஓகேண்ணா, இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க இதுவும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பியானோவும் விற்கிறாங்க. பியானோ ஒன்று இது, கீபோர்டு, கீபோர்டு PSR 650. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கீபோர்டு, அதுவும் அவங்க விற்கிறாங்க. அது எவ்வளோ வருது அந்த கீபோர்டு? அது 13 வருது, 13,000. அது வந்து இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த மாடல், மார்க்கெட்டில் இப்போ கிடையாது. அது வந்து பழைய பொருள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து எல்லோரும் வந்து சேமித்து வைப்பாங்க பார்த்தீங்களா, பழைய பொருள், ஓல்டு பொருள், அந்த மாதிரி இது. ஓ, ஆன்டிக் பீஸ் மாதிரி. அது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரையர் சார், இது என்னென்னா, இது வந்து இந்த ஃபிங்கர் ஃப்ரையர் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரையர். ஓ, பொட்டேட்டோ சிப்ஸ். ஆமாண்ணா, கட்லெட்டு, பொட்டேட்டோ சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஓகே ஓகே, அதோட ஃப்ரையர் சின்னதும் இருக்குது, பெருசு இருக்குது சார். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வச்சு சின்னது, இந்த வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறது. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா, எல்லாம் வீடுகளுக்கு யூஸ் பண்ணுற, திறந்து காட்டுங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் இந்த சிக்கன் நக்கட்ஸு, ஸோ அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறது இது.
இது வந்து சின்னது. இதுவும் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீட்டிலலாம் வைக்கிறீங்கள, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். வீட்டில் ஃபுட்டு வச்சு ஜொமேட்டோ மூலயமா டெலிவரி பண்ணுறவங்களாம் இது வந்து யூஸ் ஆகும். இது இதில் இது வந்து அதிலே கொஞ்சம் பெருசு. இது கடைங்களுக்கு, இது கடைங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்ன ரேட் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 2500 வருது சார். அது 2500 இது. இது செகண்ட் சனா? ஆமாம். இது நியூ, அது இது நியூமா? மேலே மட்டும்தான் இது தூசியாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேது. ஸோ இது வந்து புதுசு. இதுனா இது 3500 வருது. அதோட கொஞ்சம் பெருசு இல்லை, கமர்ஷியல் இது 3500 வருது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரைட் ரைஸு சைனீஸ் 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 சிம்பிளாக மிஸ்டர் சிங்கிள் ஸ்டவ். இது சிங்கிள் ஸ்டவ். இதில் டபுளும் இருக்குது, ட்ரிபிளும் இருக்குது. ட்ரிபிளாக இருக்குது. ட்ரிபிள்னா மூணு இது வரும் பாருங்க, மூணு இது வரும். இது பெரிய கடைகள்னா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தான் கேட்பாங்க. ஆ, அது இப்போ இருக்கணும் உங்ககிட்ட அவைபிள். மேலே தூக்கி வச்சுருக்கோம், மேலே தூக்கி வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, டோர் பார்த்தீங்களா, ட்ரிபிள். இந்த மூணு இது வச்சு பாருங்க, இது கிட்ட டபுள் உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் இது. நாங்கள் அது அது இதுதான் இது. இதே ட்ரிபிள். இது வந்து பெரிய கடைக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஸ்ட்ரீட் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கெலாம் வந்து இது கரெக்டாக இருக்கும். இது ரேட் என்ன வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5890 வருது. 5890 ₹850. அது என்னென்ன வருது? அந்த அது த்ரீ ஃபேஸ் 17500 வருது. 17500 அது த்ரீ ஃபேஸு. இது வந்து இது 5890 ₹850. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சின்ன சின்ன இது, இந்த தட்டு லைட்ஸு, பிரியாணி பவுலு இருக்குங்களா? வந்து இது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இதான் விரும்பி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பிரியாணி கடையில் வந்து இது மூலமாக தான் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ சின்ன சின்ன கடையில் முன்னெல்லாம் வந்து திண்டுக்கல், ஸோ அந்த மாதிரி கடையில் தான் இது பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் வந்து சின்ன சின்ன கடையில் கூட இப்படி வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்கானது. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 300. ஸோ நல்லா வந்து திக்காக வெயிட்டாக இருக்குது. இது நியூ, நியூ அது நியூ. இது அதில் வந்து பிளேட்ஸு பார்த்தீங்களா, இது பிளேட்டு. இது பார்த்தீங்கன்னா சூப்பு கப்பு, சூப்பு கப்பு. மேலே குக்கர்னா, குக்கர்லாம் என்ன ரேட் வருது? குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் குக்கர் சார். அது அது ரேட்டு போட்டிருக்கோம் 1700 இது புதுசு. இது இல்லை, இதில் ரிடக்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். அந்த ரேட்டு கிடையாது. ஓகேண்ணா, இதில் ரிடக்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ரேக் சார். இது இந்த ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோர் ரூமில் இருக்கும். ஆமாண்ணா அது அதுக்குள்ளே ரேக். இது வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே ரேக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஸ்டார்ட் ஆகும். 8000. இது வந்து 8000 புதுசு. இது வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ். இது செகண்ட்ஸ்ன்றாங்க, ஆனால் நம்ப முடியல. அதுவும் செகண்ட்ஸ்னாங்க. ஆனால் புதுசு மாதிரியே இருக்குது எல்லாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், புதுசு மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சட்னி சாம்பார், சட்னி சாம்பார். இதில் ரெண்டு உள்ளது, மூணு உள்ளது. பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸு, ஸ்பூனு, ஸ்பூனு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஃபோர்க்கு இது பார்த்தீங்கன்னா வந்து 470 சர்வீஸ், 470 என்ன சர்வீஸ் தூக்கு சர்வீஸ். நல்லா தான் இருக்குது தூக்கிட்டு. இப்படி தானே தூக்குவாங்க? அதே தான், இப்படி தான் தூக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸு, மசாலா பாக்ஸ் உப்பு. ஆமாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கெலாம் மோஸ்ட்லி இப்படி இப்படி இப்படின்னு போக பாருங்க, அதெல்லாம் இதை யூஸ் ஆகும். இது 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 என்ன ரேட் வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு, 2600 வருது. இது வந்து 2600. இது பார்த்தீங்கன்னா சின்னது, இது வந்து ஸ்மால் 6 இது வருது. இதில் வந்து 9 வரும், 9 பிளாக்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருது. ஆமாம். இது 1600. இது வந்து 1600. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு, இந்த இது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த டிஷ்ஷு வச்சுருக்கோம். இதோட ரேட்டை பார்த்திங்களா, எவ்வளோ போட்டுரு பார்த்தீங்களா? 225. இது பார்த்தீங்கன்னா நம்ம 90 கொடுக்குறோம். என்னடா இது, நம்ப முடியல. செகண்ட்ஸு அதான் யூஸ் பண்ணது கொஞ்சம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட்ஸுன்றாங்க, ஆனால் எனக்கு கண்ணுக்கு வந்து புதுசு கரெக்டாக லைட்டாக தூசி இருக்குது. மற்றபடி புதுசு மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், பக்காவாக இருக்கும். தொடச்சிட்டிங்கன்னா இன்னும் புதுசு மாதிரியே இருக்கும். பாருங்களா, அப்படி மின்னுது. அப்படியே அந்த புதுசு வாங்கும்போது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வர்ற பொருள் ஃபுல்லாக பிளாக்காக தான் வரும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். ஆமாண்ணா, எல்லாமே ரேட். இது வந்து பிரியாணி, இது பிரியாணி பவுல். அது பிரியாணி பவுல். இது அதில் இன்னொன்று இருக்கும், இன்னும் டிஷ்ஷு அண்ணா வச்சுருக்கிறது அண்ணா இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாமே எல்லாமே ரேட்டு கூடாதுண்ணா. பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷவர்மா சூடு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஷவர்மா வச்சு. ஸோ அந்த இது இது மிஷினு. இது என்னென்னா இது வந்து புதுசு, அதிலே தெரியுது. இன்னும் பிளாஸ்டிக்கில் உரிக்கல. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து இந்தியன் பர்னர் சார். இது இந்தியன் பர்னர். இந்தியன் பர்னர் 22500 வரும். 22500 நல்லா பக்காவாக இருக்குது. இதுலேயே வாப்பா பர்னர்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வரும். வாப்பானா? வாப்பானா அந்த பர்னரில் குவாலிட்டி. இப்போ பைக் இருக்குது, புல்லட் இருக்குது, ஹீரோட்டா இருக்குது, அந்த மாதிரி பைக் இருக்குது. அது மாதிரி இதுக்கு வந்து இந்த பர்னருக்கு வித்தியாசம் உண்டு. ஓகே. இது வந்து மேக் இன் இந்தியா.
மேட் இன் இந்தியா. ஆமாம், இந்தியாவில் இப்போ தயார் பண்ணுறது. அது வந்து மேட் இன் லெபனான். லெபனான் அதே மாதிரி. ஆமாம், லெபனான் பைரூட் தெரில பார்த்ததே போன போட்டிருக்கோம். அதில் வந்து மேட் இன் லெபனான் போட்டிருக்கோம். அதுதான் வாப்பா பண்ணது. ஓ, அதான் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை விட நல்ல பவராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அது வந்து 24 வருது, இது 22,500 வரும். ஓ, வேறு ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு 2,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் தான். ஆமாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கடை. இந்த வடை போடுறது ஹோட்டலுக்குள்ளே பொருட்கள் எல்லாமே எல்லாமே ஹோட்டல் பர்பஸ் தான். இது வந்து வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவது இல்லை, சின்ன இதான், ரொம்ப குட்டியாக இருக்கும். சின்ன ஐட்டம் தான்றாங்க, எப்படி ஒரு 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அது பண்ணுறது நம்ம இதில் நீங்களே ஃபேக்ட்ரியிலே பண்ணுறதுனால ஒரு குவாலிட்டியான ஒரு இது கொடுக்குறீங்க. ஓகேண்ணா, ஆமாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி போட்டின்னு வைங்களேன் ஹோட்டல் பொருள், அடுத்த அது பக்கமே போக மாட்டான். அதுதான் உண்மை. சூப்பர்ண்ணா. அதெல்லாம் எவ்வளோ நான் வரும் இப்போது? சின்னது சின்னது எவ்வளோ நான் வரும் அது? இது பார்த்தீங்கன்னா 250 வருது சார். 250? ஆமாம், இது ஒன்று ஒரு ரேட்டு. ஓகேண்ணா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 250லேருந்து ஸ்டார்ட். மேக்ஸிமம் எவ்வளோ நான் வரும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா 1,500. ஆனால் வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 30 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு 4 கிலோ இருக்குது, குட்டியாக இருக்குது. கண்டிப்பாகலாம் 30 கிலோ இருக்கும், தூக்க முடியாது. ரெண்டு ஆள் வேணும் போல தூக்கத்துக்கு. இது வந்து அண்டர் கிரவுண்ட் சில்லர் சார். இது அண்டர் கிரவுண்ட் சில்லர். சில்லர், ஆமாம். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி ஹோட்டலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன வைப்பாங்க இதில்? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் இறைச்சி. ஓகே ஓகே, புரியுது. மீட்டு ஹெவியாக கூலிங் வந்து ரொம்ப இதாக ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இது எதுக்கு அண்டர் கிரவுண்ட் சில்லர்? ஃப்ரோசன் வாங்க பார்த்தீங்களா, மேலே வந்து ஒர்க் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒர்க்கிங் டேபிள். ஓகேண்ணா, சரிங்களா. இது 2-in-1 பர்பஸ். 2-in-1 பர்பஸ். அதே வெட்டவும் செய்யலாம், வந்து உள்ளே ஃபுல்லாகவே சில்லர் ஃப்ரோசனாகவும் வச்சுக்கலாம். இது என்ன ரேட் வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 ரூபா வருது. 25,000 ரூபா? 25,000 ரூபா. இது புதுசு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா. ஓ, அப்போ இது புதுசு இல்லையா? செகண்ட்ஸ். ஓகே, புதுசு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா. ஆமாம், இது வந்து செகண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 25,000. இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா? இது வந்து இட்லி பாக்ஸு. இட்லி பாக்ஸு ஆனால் இப்படி வந்து இது முன்னெல்லாம் வந்து சட்டி மாதிரி வரும், ரவுண்டாக வரும். இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் சன் பிராண்ட். ஓகே, அதில் வந்து விதவிதமாக ஸ்டார் இட்லி. ஆமாம், அது வந்து ட்ரே நம்ம வாங்கிக்கணும், ட்ரே வாங்கிக்கணும், அடிஷ்னலாக வாங்கிக்கணும். நமக்கு எப்படி வேணுமோ அதை அப்படி வாங்கிக்கிற வேண்டியதான். வருங்கண்ணா, இது வந்து நார்மல் இட்லி தான். இது போஸ்ட் பாக்ஸ் மாதிரி அடுத்த டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ நான் வரும்? இது வந்து 3,100. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அலுமினியம். ஆமாம், இட்லி சட்டினாலே அலுமினியத்தில் தான் வரும். ஆமாம், இதில் எத்தனை செட்டு வைக்கணும் வைக்கலாம்? இது வந்து 54 இட்லி. 54 இட்லி வரும் அதில் பார்த்துக்கோங்க. 54 இட்லி. ஓகே, வச்சலாமல. ஸோ அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன? இது வந்து ஷிங்க்கு. ஷிங்க்கு, ஆமாம், ஆமாம், ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷிங்க்கு. ஹோட்டல் யூஸ் பண்ணுற ஷிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சைஸ் சின்னது, சின்ன சைஸ். ஆமாம், இதில் இது பார்த்தீங்கன்னா இது பெருசு. இதிலே டபுள் இருக்குது, டபுளாக இருக்குது, ட்ரிபிளாக இருக்குது. ஆமாம், இதிலே பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தாக கேட்பாங்க. இந்த மண்டபத்துக்குலாம் போடுவாங்க. மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் மொத்தமாக கை கழுவுற மாதிரி போட்டுப்பாங்க. ஆமாம், 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 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஹோட்டலில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கோம். இது பார்த்தீங்கன்னா நியூ, இது புதுசு. ஆமாம், புதுசு. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,500. இது பார்த்தீங்கன்னா 4,500. 4,500. இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரேட்டு, ஒவ்வொரு பொருள் மாறும்போதும். மேக்ஸிமம் எவ்வளோனா அது பெருசு சொல்லுங்கள். பெருசு ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரூபா. 13,000 ரூபா. பெருசு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜில் இது போடுவாங்க பார்த்தீங்களா, கை கழுவு மண்டபத்துக்கு கை கழுவு. அட் அ டைமில் ஒரு 4 பேர் 5 பேர் கழுவுற மாதிரி. ஸோ அதுக்கெலாம் வந்து அதில் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிபிள் ஸ்டீல் பிளேட்டு. இது வந்து ஸ்டீல் பிளேட். ஆமாம், எடை கொடுத்துறோம். எடை கொடுத்துறீங்க? ஆமாம், எடை கொடுத்துறோம். நல்ல பக்காவாக இருக்கும். அந்த மெஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ எவ்வளோ நான் வரும்? 1 கிலோவுக்கு 2 பிளேட் நிற்கும். 1 கிலோவுக்கு 2 பிளேட். 2 பிளேட் நிற்கும். அப்படின்னா ரேட் எவ்வளோ நான் வரும்? உங்களுக்கு வந்து 90 ரூபா வரும். 90 ரூபா வரும். அதாவது 90 ரூபாய்க்கு வந்து நல்ல ஹெவி. இதெல்லாம் நீங்கள் வெளியே வாங்க போனீங்களா, 230 ரூபா ஒரு பிளேட்டு. நானே வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் சொல்கிறேன், 230 ரூபா கண்டிப்பாக நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இது என்னென்னா? இது வந்து சாட் கவுண்டர். சாட் கவுண்டர், அந்த சாட்ல அந்த பானிபூரிலாம். பானிபூரி, ஆமாண்ணா, பாவ்ல ஜூஸ் ஆகும். ஜூஸ் கவுண்டர்னா இதில் லெப்பு லெக்கு வந்துடும். இதில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் கவுண்டர் டீ பட்டர்லாம் இந்த இதில் தட்டு மாதிரி வரும். தட்டு மாதிரி வரும். இது வந்து பிளைனாக தான். இது வந்து பிளைனாக வரும், பிளைனாக இருக்கும். இது வந்து 4 அடி. இது பார்த்தீங்கன்னா 4 அடி. 4 அடி நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும் வீலு. ஓகே, சாட் கவுண்டர் இதுலேயே வந்து 5 அடி இருக்குது, 6 அடி இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, ஆர்டர் பண்ணால் நம்ம செஞ்சு ஆர்டர் மேக்ஸிமம் வந்துட்டு 4 அடி தான் வரும். 4 அடி தான் கேட்பாங்க. அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, எது இருந்தாலும் அவங்க நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி ஃபார் தேட். இது என்ன ரேட் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபா. 12,000 ரூபா வருது. புதுசு, ஆனால் பெருசாக தானே இருக்குது. பெருசு. ஓகேண்ணா, இது வந்து பார்பிக்யூ இரும்பில் உள்ளது. ஆமாம், பார்பிக்யூ மிஷினை சொல்லுவாங்க. இதான் கறிலாம் போட்டு அது மேலே அந்த ஒரு அந்த
நெட்டு மாதிரி வச்சு அதில் சிக்கனை போட்டு இது பண்ணுவாங்க. அது மூளை இதுவே இதுதான். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இரும்புல இருக்குது. ஓகேண்ணா. இதில் ஸ்டீல்லையும் வருது. ஸ்டீல்லையும் வருது. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 8500. இது 8500. ஆமாம். ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 11500 அந்த மாதிரி. 11500. இது பார்த்தீங்கன்னா இது சின்னது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் யூஸ்ன்னு சொல்லலாம். ஹோமில் வச்சு இந்த பார்பிக்யூ சமைக்கணும்னா அது வந்து இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ சொன்னீங்க? அது 1800. இது வந்து 1800. ஓகே. இது ஃபுல்லாகவே பார்க்குறது ஃபுல்லாகவே நியூ சேர். ஸோ இது ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நியூ, எல்லாமே நியூ சேர் தான் பார்த்தீங்களா. இங்கே வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே அதான் சரி. அதுலேயே ஸ்டூல் டைப் இது வந்து ஸ்டூல். இது வந்து சாயிர மாதிரி இருக்குமா? அது வந்து சாயிரது இருக்காது. இருக்காது இருக்காது அதில் பார்த்தீங்கன்னா சாயிர மாதிரி இருக்கும். சேர் ஸ்டூல் டைப்பு சும்மா உட்கார மாதிரி இது. உட்கார மாதிரி. ஸோ இது என்னென்ன ரேட் வரும்? இது என்ன ரேட் வரும்? இது என்னென்ன ரேட் வரும்? அது வந்து உங்களுக்கு 1200 வருது. இது 1200. ஆமாம். நியூ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ. ஓகேண்ணா. இது வந்து 950 வருது. இது வந்து 950. ஆமாம். ஓகே.